உழவர் உலகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃபோன் மூலம் மோட்டாரை ஆன் ஆஃப் செய்யக்கூடிய ஒரு செல்ஃபோன் மோட்டார் ஸ்டார்டர். நீங்கள் இதை எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மோட்டாருக்கு கரண்ட் இருக்கா இல்லையா, எத்தனை பேர் சப்ளை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக ஒரு எஸ்எம்எஸ்ல மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிற மோட்டர் ஆஃப் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து மோட்டர் போட போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம பவர் இருக்கா இல்லையாங்கிறத எளிமையாக செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பல அம்சங்களை கொண்ட மோட்டார் ஸ்டார்டர் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இதை ஜேஜே டெக் சொல்யூஷன்ஸ் உரிமையாளர் திரு எட்வின் ஜெயராஜ் அவர்கள் விளக்கமாக இதை பற்றி கூறியிருக்கிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உலக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஜெயராஜ் அவர் சொல்கிறதை முழுமையாக கேட்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃபோன் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்எம் மொபைல் ஃபோன் ஆப்ரேட்டட் டிஜிட்டல் டிவைல் ஸ்டார்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டர் மூலிமா உங்களுடைய மோட்டரை டூ ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் இரண்டு டைப் ஆஃப் இன்புட் சப்ளைலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே போல் மேக்ஸிமம் 7.5 HP வரைக்கும் இருக்கக்கூடிய மோட்டரை நீங்கள் இந்த ஸ்டார்டர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதற்கு மேலேயும் 10 HP 15 HP ரேஞ்சிலையும் நம்மக்கிட்ட ஸ்டார்டர்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த ஸ்டார்டர் பார்க்குறதுக்கு நம்மளுடைய நார்மல் டிஜிட்டல் டிவைல் ஸ்டார்டர் மாதிரியே தான் இருக்கும். பட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த கண்ட்ரோலரில் ஒரு ஜிஎஸ்எம் மாடுவல் இருக்குது. அந்த மாடியூலில் நீங்கள் ஒரு 2G ஜிஎஸ்எம் நெட்ஒர்க் சிம் கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வெளியிலேருந்து மேக்ஸிமம் 5 ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் மூலிமா இந்த கண்ட்ரோலரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய மோட்டரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் த்ரூ எஸ்எம்எஸ் வழியாகவும் த்ரூ வாய்ஸ் கால் வழியாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறத விட வாய்ஸ் கால் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு, அதாவது இந்த கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் காலை அதுவே ரிசீவ் பண்ணிவிட்டு ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, மோட்டர் ஆஃப் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா மோட்டரை ஆன் செய்ய ஒன்றை எழுத்துவோம் அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் ஒன்றை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் காலை கட் பண்ணிவிட்டு உடனே மோட்டரை ஆன் பண்ணிடும். மோட்டர் ஆன் ஆன உடனே அடுத்து ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதே போல் மோட்டர் என்ன ஆம்பியர் எடுத்து ரன் ஆகுது, த்ரீ ஃபேஸ் சப்ளையில் ரன் ஆகுதா டூ ஃபேஸ் சப்ளையில் ரன் ஆகுதா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மெசேஜை இமீடியட்டாக உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பிச்சிரும். ஸோ எத்தனை நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் ரிப்ளை போயிடும், ஸ்டேட்டஸ் மெசேஜாக போகும். அதே போல் நீங்கள் மினிமம் ஒரு நம்பர்லேருந்து மேக்ஸிமம் 5 நம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மோட்டர் ட்ரை ரன் ஆகி ஆஃப் ஆகியிருந்தாலும் சரி, அல்லது ஓவர்லோட் ஆகி ஆஃப் ஆகியிருந்தாலும் சரி, ஸோ அந்த ஸ்டேட்டஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளையாக போயிடும். அதே போல் மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, அடுத்து பவர் வந்த உடனே பவர் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேஸோட வோல்டேஜ் லெவலையும் எஸ்எம்எஸ் ஸ்டேட்டஸாக உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துரும். ஸோ அதை தெரிஞ்சுட்டு உடனே நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணணுமா அல்லது சைக்கிள் டைமில் செட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எஸ்எம்எஸ் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறத விட வாய்ஸ் கால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய நார்மல் டிஜிட்டல் டிவைல் ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய எல்லா சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்குது. பார்த்திங்கன்னா, டூ ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் ஆப்ரேஷன், ஆட்டோ அண்ட் மேனுவல் ஆப்ரேஷன், சைக்ளிக் டைமர், ட்ரை ரன் அண்ட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்னால உங்களுடைய ஸ்டார்டர் ஆஃப் ஆகியிருந்தாலும் அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளையாக உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு போயிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த கண்ட்ரோலர். ஸோ வெளியில் இந்த வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு வாய்ஸ் கால் பண்ணுறது மூலிமா நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். அதன் மூலிமா உங்கள் மோட்டரையும் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாமே வாய்ஸ் காலில் தான் இருக்கும். தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் தான் இதை நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் லாங்குவேஜும் தமிழில் தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு நம்மளுடைய மொபைல் ஃபோன் நெட்ஒர்க் கஸ்டமர் கேருக்கு பேசினா ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வருது பார்த்தீங்களா, அதே போல் தான் இருக்கும். ஸோ ஆன் பண்ண ஒன்றை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆஃப் பண்ண இரண்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ரிப்ளை உங்களுக்கு கொடுக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் மோட்டரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டார்டரோட அவுட்லுக் அண்ட் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டரோட ஃப்ரண்ட் பேனல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ ரைட் சைடு கிளாஸ் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோலரில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு வோல்ட் மீட்டர், அந்த வோல்டேஜை பார்க்குறதுக்கு ஒரு புஷ் பட்டன், ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் சப்ளைக்கான சப்ளை இண்டிகேட்டர், ஸோ பேனலை லாக் பண்ணுறதுக்கு ஒரு கீ டைப் லாக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஆன் புஷ் பட்டன் ஆஃப் புஷ் பட்டன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் தேவையில்லை, இதை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது கண்ட்ரோலருக்கு ஒரு பவர் சப்ளை கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்கோம், இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும். மேனுவலாக கூட நீங்கள் கண்ட்ரோலரை ஆன் பண்ண முடியாது, அதாவது மேனுவலாக கூட ஸ்டார்டர் ஆன் பண்ண முடியாது. திருப்பி இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா தான் கண்ட்ரோலருக்கு சப்ளை போகும், அப்போது நீங்கள் ஸ்டார்டரை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்ட்ரோலருக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் கண்ட்ரோலரோட அவுட்சைட் வியூ. ஸோ லெஃப்ட் பேனல் வியூ இதுதான். ஸோ நம்மளுடைய ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வயரிங்க்கு 6 ஸ்கொயர் mm வயரும், கண்ட்ரோல் வயரிங்க்கு 0.5 ஸ்கொயர் mm வயரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ப்ராப்பர் பவர் சப்ளை இருக்கும், எந்த லீக்கேஜ் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்காது. அதே போல் எண்டு கனெக்டர்ஸ் லெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ லூஸ் கனெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, பவர் சப்ளை லாஸ் இல்லாமல் கிடைக்கிறதுனால மோட்டருக்கும் அதிக லைஃப் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த டிஜிட்டல் ஜிஎஸ்எம் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-line எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. ஸோ என்ன ஸ்டேட்டஸில் மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்குது அல்லது ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். வித் பேக்லைட்டோடு இருக்குது நம்மளுடைய டிஸ்பிளே. அதே போல் 3 phase மட்டும் ரன் ஆகணுமா, 2 phase அண்ட் 3 phase இரண்டுலேயும் ரன் ஆகணுமாங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு செலக்டர் ஸ்விட்சு, ஆட்டோ மோடில் ரன் ஆகணுமா, ஆட்டோ அண்ட் மேனுவல் மோடு இரண்டுலேயும் ரன் ஆகணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செலக்டர் ஸ்விட்சு இங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் மோடில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் கால் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோடில் வச்சிட்டிங்கன்னா 3 phase சப்ளையோ அல்லது 2 phase சப்ளையோ இருக்கும்போது தொடர்ந்து எப்போல்லாம் சப்ளை இருக்கோ அப்போது ரன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், அல்லது சைக்கிள் டைமர் மூலிமா ரன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆட்டோ மோடில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிம் கார்டு தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல அந்த மைக்ரோ சிம் கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணி அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செட் பண்ணுறதுக்கான செட் பட்டன், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன்ஸ், அதே போல் ஸ்டேட்டஸ் இண்டிகேஷனுக்கான சீக்வன்ஸ், ஆட்டோ, 1+3 phase இண்டிகேஷனுக்கான LEDs கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஜிஎஸ்எம் சிம் கார்டுக்கு சிக்னல் கிடைக்கிறதுக்காக ஒரு ஆண்டனா, ஸோ அதை வந்து சைடில் மேலே அதோட கனெக்டர் இருக்குது உள்ள, ஸோ அதை சைடில் கீழே வயர் வழியே எடுத்து நம்மளுடைய பவர் கேபிள் இன்புட் கொடுக்குறது வழியே வெளியே எடுத்துக்கும். ஸோ இதுதான் இதுதான் அதோட ஆண்டனா. சைட்டில் நம்மளுடைய ஸ்டார்டரை இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராப்பராக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்மளுடைய ஆண்டனாவை கனெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பேஸை போட்டு தான், ஸோ அதனால் மெட்டல் சர்ஃபேஸ் எங்கே இருந்தாலும் அதில் நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த ஆண்டனா ப்ராப்பராக சிக்னல் கிடைக்கிற மாதிரி இடத்துல வச்சிடணும். கொஞ்சம் லென்த்தான வயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்ட்ரோலருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது கீர்த்தி ரிலே. 2 phase டைமில் கெப்பாசிட்டி வழியாக சப்ளை கொடுக்கவும், 3 phase டைமில் ப்ராப்பராக 3 phase சப்ளை கொடுக்கவும் கீர்த்தி ரிலே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4-pole 25 amps BCH ஒரிஜினல் காண்டாக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் மெயின் காண்டாக்டாக. ஸோ இதன் மூலிமா தான் மோட்டருக்கு நார்மல் சப்ளை கிடைக்கும். அடுத்து ஃபஸ்ட் குவாலிட்டி காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிக்கான காண்டாக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மெட்டீரியல் குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல லைஃப் இருக்கும். அடுத்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ்க்கான கனெக்டர். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் கெப்பாசிட்டர்ஸை லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டோருக்குள்ளே தான் வச்சுருக்கோம். ஸோ அதற்கான கனெக்டர்ஸ் இங்கே இருக்குது, டிஸ்சார்ஜ் ரெசிஸ்டர்ஸ் இதெல்லாம். ஸோ காமன் பாயிண்ட், ரன்னிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட், கெப்பாசிட்டரோட பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து நம்மளுடைய கண்ட்ரோல் யூனிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகக்கூடிய சப்ளை இதன் வழியாக தான் போகும். ஸோ தேவையில்லாத சர்ஜ் இன்புட் வோல்டேஜஸ்லேருந்து நம்மளுடைய யூனிட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 phase சப்ளை இன்புட் இங்கேயும், 3 phase சப்ளை அவுட்புட் மோட்டருக்கு இங்கேருந்தும் எடுக்கிற மாதிரி கனெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ RYB இன்புட் சப்ளை இங்கே, அதே போல் RYB அவுட்புட் இங்கேருந்து எடுத்துக்கணும். 2 phase டைமில் கட்டாகிற ஃபேஸை இங்கே கொடுக்கணும்,
அதாவது எப்போவுமே நான் ஒரு 2-phase அண்ட் 3-phase ஸ்டார்டர் ஒரு சைட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3-phase இன்ஸ்டால் பண்ணி ஓட விட்டுட்டு அடுத்து 2-phase செட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெகுலராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும். அதே போல் இன்புட் அண்ட் அவுட்புட் வயர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது ப்ராப்பரான ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிடுங்க. எந்த லூஸ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. லூஸ் கனெக்ஷன் இருந்ததுன்னா கனெக்டர்ஸ் அண்ட் வயர்ஸ்லாம் ஓவர் ஹீட் ஆகி எரிஞ்சு போயிடும். ஸோ ஸ்டார்டர் டேமேஜஸ் வரும். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக டைட்டு வச்சுருங்க. அதே போல் சேஃபான குவாலிட்டியான டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர் இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் பவர் சப்ளை எப்போவுமே ஆஃப் பண்ணிவிட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்லாம் கொடுங்க. பவர் சப்ளை ஆன்லேயே வச்சுட்டு கனெக்ஷன் கொடுக்கலான்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகங்களோ அல்லது இதை ஒரு சைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதோ அல்லது இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் என்னுடைய ப்ராப்பர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுப்பேன். ஸோ நம்மக்கிட்ட இதே போல் சிங்கிள் ஃபேஸ் சப்மர்சிபிள் மோட்டருக்கான GSM மொபைல் ஃபோன் ஸ்டார்டரும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்டார்டருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 14,500 ரூபாய். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அது ஏரியாவை பொறுத்து டிஃபர் ஆகும். அதே போல் மெட்டீரியல் காஸ்ட்டு சம்டைம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் ப்ரைஸ்லேயும் வித்தியாசம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்போ ஆர்டர் தேவைப்படுதோ அப்போ கரெக்டான ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இப்போது மெட்டீரியல் பிரச்சனைனால கொஞ்சம் நமக்கு ப்ரைஸ் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே கண்டினியூவாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கொடுக்க முடியல. நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது என்கிட்ட ப்ரைஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன். அதே போல் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் சப்போர்ட்டும் மொபைல் கால் வழியாகவும் அல்லது நீங்கள் ஏதாவது இதை சர்வீஸ் பண்ணணும் அப்கிரேட் பண்ணணும் தேவைப்பட்டால் ப்ராடக்டை திருப்பி எங்ககிட்ட அனுப்பிச்சி வைக்கிறது மூலிமா நீங்கள் அதை ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இது வரைக்கும் இவர் கூறிய விளக்கங்கள் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஸ்டார்டர் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் செய்து வாங்கிக்கொள்ளலாம். இந்த ஸ்டார்டர் வேணால் விவசாயிகளுக்கு வேணால் மிகவும் முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மோட்டர் போடுற வேலைங்கிற பார்த்திங்கன்னா பெரிய வேலையாக இருக்கும். உங்களுக்கு எளிமையாக மோட்டர் போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டருக்கு வந்து 5 ரிஜிஸ்டர் மொபைல் கொடுத்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 5 பேர் வந்து இந்த மோட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 5 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த SMS எல்லாமே போகும். மோட்டர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்டர் வந்து விவசாயிகளுக்கு வந்து மிக முக்கியமானது. ஒன்று இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு நீங்கள் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்க்ரோலிங்கில் போகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சேல்ஸுக்கு அப்புறமும் உங்களுக்கு சர்வீஸ் ஏதாவது வேணாலும் திருப்பி அனுப்பிச்சி வச்சு அவரே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணித்தரோம். உங்களுக்கு ஸ்பேருக்கு மட்டும்தான் வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் இதை தேவைப்படும் விவசாயிகள் இவரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலர் உலகம் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.